அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிற தரமெட்டில் 13 பாடம். ஓகே, ஃபஸ்ட்டுங்க நாங்கள் பார்ப்போம் டீச்சர்ஸ் கைடில், ஆசிரியர் வழிகாட்டில் என்னது உள்ளடக்கம். உள்ளடக்கம் என்ன, அதே நேரம் கற்றல் பெறுபேறுகள் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சிறுவருக்கு அன்பு காட்டுதல் தான் டாபிக். அதில் வந்து சுன்னாவின் போதனை என்ன, வரலாற்று நிகழ்வுகளாக மெயினாக நாங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும். வரலாற்று நிகழ்வுகள்னால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட காலத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சிகள். கற்றல் பெயர்கள்ன்றதில் சிறுவர்களோட இயல்புகளை நாங்கள் அறிஞ்சிக்கணும். சிறுவர்கள்ன்றால் யார், அவங்களோட இயல்புகள், பழக்க வழக்கங்கள், பண்புகள் எப்படி இருக்கும், சிறுவர்களோட இரக்கமாக நடந்து கொள்ளும் முறை, நாயகம் அவங்க அடுத்த சஹாபாக்கள் தோழர்கள் எப்படி காட்டி தந்திக்கிறாங்க, அல்லாஹ் என்ன குறிப்பிட்டிருக்கிறான், இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்களுடன் நடந்து கொண்ட முறை, அவங்க வந்து அந்த காலத்தில் சிறுவர்களோட, அவர்களோட பேரர்களோட, அவர் வளர்த்த குழந்தைகளோட எப்படி நடந்து கொண்டாங்க சிறுவர்களோட, அதையும் தெரிஞ்சுக்கொள்ளணும். இந்த பாடத்தில் முக்கிய உள்ளடக்கம் சாரம்சம் இதுதான். சிறுவர்களுக்கு இரக்கம் காட்டுவதற்கான காரணங்களை விளங்கி கூறுவர். இதில் வந்து நாங்கள் தெரிஞ்சுக்கணும், சிறுவர்களுக்கு ஏன் நாங்கள் இரக்கம் காட்டணும், கட்டாயம் அவசியமாக அவங்களுக்கு இரக்கம் காட்ட இல்லாட்டி நாங்கள் பெரியவர்களாகிய நாங்கள் சிறுவர்கள் மீது இரக்கம் காட்ட இல்லாட்டி அவங்க என்ன நடக்கும், அவங்களுக்கு என்ன நடக்கும், என்ன விதமான பாதிப்புகளுக்கு உள்ளாகுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு நாங்கள் இன்றைக்கி பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட், நாங்கள் முதலாவது பார்க்க போகிறது வந்து சிறியோருக்கு அன்பு காட்டுவோம்ல, ஒரு சம்பவம் தரப்பட்டிக்குது. கலீஃபா அலி அலியோட, கலீஃபா அபூபக்கர் சித்திக் அலி அவங்க என்ன தொழுதுட்டு நடந்து கொண்டு போகிறாங்க. அந்த பாதையில் ஹசன் அலி என்றவர் யார், அலி அலி அவங்களோட மகன், அல்லது எங்களுக்கு சொல்லையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேரப்பிள்ளை இல்லையா. இப்போ அவங்க விளையாடி கொண்டிருக்கிறாங்க. விளையாடி கொண்டிருக்கிறத காண்றார் யார், அபூபக்கர் சித்திக் அலி. அபூபக்கர் சித்திக் அலின்றது யார், நபி அவங்களோட மிகவும் நெருங்கிய தோழர். இவர் என்ன செய்கிறார், உடனடியாக அந்த குழந்தை ஹசன் அலி அவங்க அந்த காலம் சிறுவராக குழந்தையாக இருக்கிறாங்க, உடனடியாக அவரை தூக்கி அபூபக்கர் சித்திக் அலி இரக்கமாக அவரோட தோளில் வைத்து கொண்டு அவரோட சொல்கிறார், அலி அலிகிட்ட சொல்கிறார், இவர்னால் நிச்சயமாக நபி அவங்களோட, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாக்கோடு ஒத்ததாக இருக்கிறாங்க. பார்க்குறக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உருவையே ஒத்திருக்கிறாங்க. அலி அலி அவர்களை மாதிரி எனக்கு விலங்கல்ல என்ற அளவுக்கு இரக்கமாக அந்த குழந்தையை பார்த்து அபூபக்கர் சித்திக் அலி அவங்க சொல்கிறாங்க, புன்னகைத்தவாறு சொல்கிறாங்கன்றத புகாரி முஸ்லீமில் இது பதிவு செய்யப்பட்டிருக்குது. பாருங்கள், அந்த காலத்தில் நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட தோழர்களோட காலத்துலேயும் சஹாபாக்களோட காலத்துலேயும் குழந்தைகளோட மிகவும் இரக்கமான முறையில் சஹாபா தோழர்கள் நடந்து கொண்ட விதத்தை எங்களுக்கு இதில் விளங்கி கொள்ளக்கூடியதாக இருக்குது. முஸ்லீம் சமூகத்தில் குழந்தைகளுக்கு, சிறுவர்களுக்கு எந்த அளவு முன்னுரிமை அவங்க வந்து வழங்கிக்கிறாங்கன்றது விளங்குது. சஹாபாக்கள் சிறுவர்கள் மீது அன்பு செலுத்துகிறாங்க, அவர்களுக்கு முக்கியத்துவம் வழங்குறாங்க. பார்த்திங்களா, அன்பு செலுத்திக்கிறாங்க, அப்படி தோளில் தூக்கி அன்பு பாராட்டிக்கிறாங்க, அவர்களுக்குரிய முக்கியத்துவத்தை வழங்கிக்கிறாங்க, அவர்களை மகிழ்வித்திக்கிறாங்க. சாதாரணமாக குழந்தைகளை தோளில் இருந்துன்னு போகிறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அப்புறம் அபூபக்கர் சித்திக் அலி அவர்களே அந்த காலத்துலேயும் கூட அதை செய்திருக்கிறாங்க இல்லையா. தாமும் மதிக்கப்படுகின்றோம், அந்த சிறுவர்களோட மனநிலை எப்படி இருக்குது, தாமும் மதிக்கப்படுகின்றோம் என்ற அளவுக்கு அவங்க பாசிட்டிவாக நேரான சிந்தனையோடு வளர்க்கப்படுறாங்க, நல்ல முறையில் மதிக்கப்பட்டு வளர்க்கப்படுகின்றாங்க. ஆகவே இஸ்லாம் சொல்லுது என்னது, சிறுவர்கள் மீது கட்டாயம் அன்பு செலுத்தணும், பெரியவர்கள் யாவரும் சிறுவர்கள், தங்கள் வயதுக்கு குறைந்தவர்கள் குழந்தைகள் மீது கட்டாயம், இஸ்லாம் சொல்லுது கட்டாயம் அன்பு செலுத்த வர வேண்டும். இன்றைய சிறுவர்கள் வந்து ஏன் நாங்கள் அன்பு செலுத்தணும், இன்றைக்கு இருக்கிற சிறுவர்கள் தான் நாளை சமுதாயத்தில் பெரியோராக மாற போகிறாங்க இல்லையா. ஆகவே அவர்கள் ஆரோக்கியமானவர்களாக, சிறந்த ஆளுமை படைத்தவர்களாக வளர்க்கப்படணும்.
ஒழுங்கான முறையில் நல்ல பண்புகள் போதிக்கப்பட்டு நல்ல ஒழுக்கத்தோடு ஆரோக்கியத்தோடு நல்ல ஆளுமையோடு வளர்க்கப்படணும். அவ்வாறு வளர்க்கப்படும் போது தான் அவர்கள் உலக மக்கள் சிறந்த பயனை அடைய முடியும். இல்லாட்டி பிழையான வழிகேடுகளில் அவங்க போகிறதுக்கு சான்சஸ் இடம் வந்து உண்டு. ஆகவே அவர்கள் நேரான வழியில் நேரான நல்ல நற்சிந்தனைகள் போதிக்கப்பட்ட நல்ல ஆளுமையோடு சிறப்பாக வளர்க்கப்பட வேண்டிய ஒரு கூட்டத்தினர் தான் சிறுவர்கள் என்று சொல்லப்படுது. சிறுவர்கள் வந்து மூத்தவர்கள் அன்பையும் அரவணைப்பையும் பாதுகாப்பையும் எதிர்பார்ப்பாங்க. மூன்று விஷயம் எதிர்பார்ப்பாங்க: அன்பு, ஆதரவு, பாதுகாப்பு. அவர்களுக்கு அது மூன்றும் கிடைக்கும் இடத்து அவர்கள் மிகவும் உற்சாகத்தோடு எல்லா நல்ல விடயங்களையும் நல்ல குணங்களோடையும் நல்ல பழக்க வழக்கங்களோடையும் வளர்க்கப்படுவாங்க. அவர்கள் வந்து மூத்தவர்கள்ட்டையும் பல விடயங்கள், முக்கியமாக அன்பு, ஆதரவு, பாதுகாப்போட பல விடயங்களையும் எதிர்பார்க்குறாங்க. இப்போ உணவுன்றது நாங்கள் உட்கொள்கிறது எங்களோட உடலை வளர்க்கறதுக்கு. அன்பு மாதரவும் எப்படின்னா எங்களோட உள்ளத்தையும் நற்சிந்தனைகளையும் வளர்க்கும். ஆகவே ஒரு மனிதனிடத்தில் நாங்கள் அன்போடு ஆதரவோடு பழகினால்தான் அவரோட மனதில் நற்சிந்தனை நல்ல குணங்கள் வளர்க்கப்படும். ஆகவே சிறுவர்கள் மீது நாங்கள் அன்புடன் ஆதரவுடன் அவர்கள் மீது அன்பை ஆதரவை காட்டி வளர்த்தால் தான் அவர்கள் சீரான நல்ல குழந்தைகளாக நல்ல ஆளுமை மிக்கவர்களாக வளர்க்கப்படுவாங்க. அன்பு காட்டாத சிறுவர்கள் எப்படி மாறுறாங்க பாருங்கள். தீய நடத்தையுடையவர்களாக, விரக்தி கூடியவர்களாக, சமூகத்தில் ஒதுங்கி நிற்க முயற்சிப்பாங்க. உற்சாகம் இழந்து என்ன செய்யப்படுறாங்க, அவங்களுக்கு உரிய வயதில் அன்பு கிடைக்காததுனால நிறைய குற்றங்கள் செய்ய தூண்டப்படுகின்றார்கள். ஆகவே மிகப்பெரிய குற்றவாளிகளாக இந்த உலகத்தில் இந்த சமூகத்தில் அவர்கள் மாறிவிடுகின்றார்கள். ஆகவே சிறுவர்கள் சிறுபராயத்தில் குழந்தைகளுக்கு பெற்றோர்கள் பெரியவர்கள் கட்டாயம் அவர்களோட தாராளமான அன்பையும் ஆதரவையும் பாதுகாப்பையும் வழங்க வேண்டும். அந்த நேரத்தில் தான் அவர்கள் சீரான குழந்தைகளாக அன்புள்ள நல்லொழுக்கமுள்ள நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ள குழந்தைகளாக வளர்க்கப்படுவாங்க. இல்லாட்டே பெரிய ஒரு விபரீத நிலை வந்து சமூகத்தில் உருவாக்கிவிடும். அவர்கள் பிழையான வழியில் கொடிய வழிகளில் சமூகத்திலிருந்து விட்டு ஒதுங்கி பெருங்குற்றவாளிகளாக மாறுவதற்கான இடம் நிறைய உண்டு. நபி அவங்க சொல்லிக்கிறாங்க என்ன மாதிரின்றா, நபி அவங்களோட சரதையில் வருது ஒரு கதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அவங்களோட குழந்தையை முத்தமிட்டு கொண்டிருக்கிற காட்சியை ஒரு மனிதர் காண்றார். அவர் சொல்கிறார் நபி அவங்கள்ட்ட, எனக்கு 11 குழந்தைகள் இருந்தும் நான் யாரையுமே இப்படி அன்போடு முத்தமிட்டில்லைன்னு. அப்போ நாயகம் அவங்க கோபமத்தோடு சொல்கிறாங்க, அல்லாஹு தாலா உம்முடைய உள்ளத்திலிருந்து கருணையை பறித்து விட்டால் நான் என்ன செய்வதுண்டு, கருணை உண்டு மனதில் ஒரு அளவாலும் இல்லையா, அதை அல்லாஹ் பறித்திக்கிறான் பாரு என்று மிச்சம் ரொம்ப கவலைப்பட்டதான் நபி அவங்களோட சரிதையில் கூறப்பட்டது. அவன் நபி அவங்களே அந்த அளவு அன்போட குழந்தைகள் மீது இருந்தாங்கண்டா, அது எங்களுக்கு முன்மாதிரியாக அமைது. பெரியவர்கள் நாங்கள் எந்த காலத்திலையும் சிறுவர்களோடு கடிந்து கொள்ளாமல் அவர்களுடன் அன்போடு அவர்களை வளர்க்கணும்னு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டுகிறாங்க. பாருங்கள், உலகில் மனித இனம் தொடர்ந்து வாழணுன்றதுக்காக வேண்டி தான் அல்லாஹ் குழந்தைகளை படைக்கின்றான். சமுதாயம் சமுதாயம் பரம்பரை பரம்பரையாக உலகத்தை கொண்டு செல்றதுக்காக வேண்டி தான் குழந்தைகள் பிறக்கப்படுறாங்க. அவங்க குழந்தைகள்ன்றது ஒரு விதத்தில் அல்லாஹ்ட அருட்கொடைகள். குழந்தைகள் எல்லாரும் நல்லவர்களாக தான் பிறப்பாங்க இல்லையா, ஆனால் அந்த பெற்றோர்ட அவங்க வளர்க்குற அந்த சமுதாயத்திட வழிகாட்டல் அவர்களோட பெரியவர்களோட வளர்ப்பு முறையால் தான் அவர்கள் தீமையின் பக்கம் தீயவர்களாக மாறிவிடுபடுகின்றாங்க. எல்லாரும் பிறக்க போக்குல நல்லவர்களாக அல்லாஹ் பிறப்பிக்கின்றார். நல்ல ஒரு குழந்தையாக பிறக்கும்போது அந்த பெற்றோரோட வழிகாட்டல் வளர்ப்பு சமுதாயத்தோட வழிகாட்டல் நல்ல திசையில் இருந்துச்சுன்னா அந்த குழந்தை நல்ல வழியின் பால் கட்டாயம் செல்லும். பெற்றோர் தமது பிள்ளை மீது மிகவும் அன்பு காட்டணும், நல்ல விடயங்கள் நல்ல ஒழுக்கங்களை கற்றுக் கொடுக்கணும். அதன்படியே தான் பெற்றோர் எந்த விதத்தில் வளர்க்குறாங்களோ வழிகாட்டுறாங்களோ அந்த விதத்தில் தான் குழந்தைகள் சிறுவர்கள் வளர்க்கப்படுவாங்க. நபி அவங்க சொல்கிறாங்க எந்த அளவுக்குன்னா, அபு ஹஃப்ஸ் ரலியல்லாஹு
அவர்கள் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வீட்டில் தான் வளர்க்கப்படுறாங்க. அவர் வந்து உண்ணும் பாத்திரத்தில் விளையாடி கொண்டு இருக்கிறார். அந்த அபு ஹஃப்ஸ்ரலி அல்லா சிறுபராயத்தில் அப்போ நபி அவங்க சொல்கிறாங்க, நல்ல விடயங்கள் கற்றுக் கொடுக்குறாங்க. பாருங்கள், நபி அவங்க சொல்கிறாங்க எப்படின்னா, சிறுவனே, அல்லாஹ்வின் பெயர் கூறி சாப்பிட தொடுங்க, வலது கரத்தால் சாப்பிடு, உனக்கு அருகில் இருப்பதை சாப்பிடு என்று நபி அவங்க அவங்கள் அந்த சிறுவராக இருந்து இந்த அபு ஹஃப்ஸ்ரலி அல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு போதிக்கிறாங்க. நல்ல விடயங்களை உடனே சொல்லி கொடுக்குறாங்க. அது பிள்ளை, நீங்கள் செய்கிறது பிழையான ஒரு விஷயம், நீங்கள் இந்த மாதிரி உங்களை திருத்தி கொள்ளுங்கன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையில் அந்த சிறுவருக்கு அபு ஹஃப்ஸ்ரலி அவர்களுக்கு போதித்ததாக புகாரி முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்டிருக்குது. அப்போ பாருங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் மீது மிகவும் அன்பு செலுத்தியவர்களாக இருக்கிறாங்க. எந்த விதத்தில் அவங்க அன்பு செலுத்தினாங்க என்று பார்த்தோம்னா, சிறுவர்களை கண்ட உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறக்கமாக சலாம் சொல்கிறவர்களாக இருந்தாங்க. சலாம் கூறுவாங்க, அவர்களுக்காக கை இருகரமேந்தி பிரார்த்திப்பாங்க. சிறுவர்களுக்காக வேண்டி தண்ட குழந்தைகள் மட்டுமல்ல, பிற குழந்தைகளுக்காக வேண்டியும் பிரார்த்திப்பவர்களாக நபி அவங்க இருந்தாங்க. தமது வாகனத்தில் ஏற்றி செல்வாங்க, அவங்களோட முதுகில் இல்லாட்டி ஒட்டகத்தில், அப்படி வாகனம் அவர் பாவிக்கின்ற வாகனத்தில் கூட ஏற்றி செல்வாங்க. தலையை தடாவி விடுவாங்க. அனாதை குழந்தைகளாக இருக்கலாம், தண்ட சிறுவர்களாக இருக்கலாம், பேரப்பிள்ளைகளாக இருக்கலாம், தலையை தடாவி அன்பு செலுத்துபவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருப்பாங்க. அதே நேரம் அவர்களுக்கு கிடைக்கிற உணவுப் பொருட்கள் பல வகைகள் அனைத்தையும் இந்த குழந்தைகளுக்கும் கொடுத்து ஒன்றிணைந்து அவங்களோட இருந்து சாப்பிடுவாங்க. தேவையான இடங்களில் நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் எல்லாத்தையும் சொல்லி கொடுப்பாங்க. சிறுவர்களுக்கான உரிமைகள் இருக்குதா இல்லையா, அவங்களோட உரிமைகள் எல்லாத்தையும் மதித்து நல்லபடியாக அவங்களுக்கு உபதேசித்து சிறப்பான முறையில் சிறுவர்களோட அன்போடு நடந்து கொள்வாங்க. எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சிறுவர்களோட கடிந்து கொண்டதாக, மிகவும் கொடூரமான முறையில் அவர்களை தண்டித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வரலாற்றிலேயே நாங்கள் காண்றதுக்கு இல்லை. ஆகவே நாங்கள் சிறுவர்களோட மிகவும் அன்புடன் பாசமாக அவர்களுக்கு உபதேசம் சொல்லி நல்ல வழியில் அவர்களை சீர்திருத்தி வளர்க்க வேண்டும் என்று நபி அவர்களோட சமுதாயத்தார் எங்களுக்கு முன்மாதிரியாக நடந்து காட்டி இருக்கிறாங்க. பாருங்கள், ஒரு முறை அம்ர் அலி அவர்களுடைய மனைவி நான் உனக்கு தரப்போகிறேன்னு ஒரு அவரோட மகனை அழைத்து சொல்கிறாங்க. என்ன தருவீங்க எனக்குன்னு மகன் கேட்க, ஒரு ஈத்தம்பழம் தரப்போகிறேன்னு சொல்கிறாங்க. நபி அவங்க அதை கண்டுட்டு சொல்கிறாங்க, நீங்கள் அந்த ஈத்தம்பழத்தை அவருக்கு கொடுக்கவில்லை என்றால் ஏமாற்றியதாக உங்கள் பதிவேட்டில் எழுதப்படும் என்று அபு தாவூதில் கிரகந்தத்தில் பதியப்பட்டிக்குது. ஆகவே சிறுவர்களுக்கு நாங்கள் அதை தருவோம் இதை தருவோம் என்று ஏமாற்ற இயலாது. நபி அவங்க அதைத்தான் வழிகாட்டிக்கிறாங்க, பொய் சொல்லி ஏமாற்ற இயலாது. பெற்றோர் கூட அதை வாங்கி தருவோம் இதை வாங்கி தருவோம் என்று அவர்களை ஏமாற்றப்படாது. ஏதாலும் நாங்கள் பெற்றோராகவோ பெரியோராகவோ நாங்கள் சிறுவர்களுக்கு ஒரு ப்ராமிஸ், ஒரு பொருத்தத்தை கொடுத்தோம்னா அந்த வாக்கை நாங்கள் மீற இயலாது. கட்டாயம் அதை அவர்களுக்காக வேண்டி, அவர்களோட மகிழ்ச்சிக்காக வேண்டி அதனை நாங்கள் வாங்கி கொடுப்பவர்களாக மாறிவிட வேண்டும். இல்லாவிட்டால் அது எங்களோட பதிவேட்டில் எழுதப்பட்டு பிறகு தண்டனைக்குரிய ஆளாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று நபி அவர்கள் அறிவுரை கூறியிருக்கிறாங்க. சிறுவர்கள் பெரியவர்களிடமிருந்து தான் நல்ல ஒழுக்கங்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் படிப்பாங்க. சிறுவர்கள் வந்து பெற்றோர்கள் மீது, பெரியோர்கள் மீது கொண்ட அன்பும் ஆதரவும் காரணமாக உணவு, உடை, மார்க்க விளக்கம், அன்பு, உண்மை, நேர்மை, கண்ணியம், கருணை எல்லாம், பெரியோரை மதித்தல், சிறியோர் மீது இறங்குதல்னா அன்பு காட்டுதல், பிற உயிரினத்தினத்தில் அன்பு காட்டுதல், இறை வணக்கம், இறை தக்வாவோட இறையச்சத்தோடு இறை வணக்கங்களை மேற்கொள்வது, இதெல்லாம் சிறியவர்கள் யாரை பார்த்து படிக்கிறாங்க? பெற்றோரை பார்த்து, பெரியவர்களை பார்த்து தான் அவர்கள் படிக்கிறாங்க. அதனால் சிறந்த வழிமுறைகளை அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது அனைத்து பெற்றோர்கள் மீதும், சமுதாயத்தில் இருக்கிற பெரியோர்கள் மீதும் இருக்க வேண்டிய
பொறுப்பாகும். அதை செய்யாத விடத்த பெரியவர்களுக்கு பெற்றோர்களுக்கு அல்லாஹ் பெரும் பாவத்துடைய தண்டனையை பெற்றோர்களுக்கு பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடியதாக மாறிவிடுகின்றான். ஆகவே சிறியவர்களுக்கு நல்லொழுக்கங்களை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களோட பொறுப்பு ஒரு சமூக பற்று இருக்க வேண்டியது பெற்றோருக்கு பெரியோரை சார்ந்ததாக இருக்கும். ஆகவே நபி அவங்க எப்படி இருந்தாங்கன்னா சிறுவர்களை இளம் வயதிலிருந்தே பக்குவப்படுத்தினாங்க. ஒரு முறை ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹசன் ரலியல்லாஹு அன்ஹுன்றது யார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பேரப்பிள்ளை. ஒரு நேரம் வந்து சதக்காவாக ஒரு தொகை ஈத்தம்பழம் நபி அவங்களுக்கு கிடைக்குது. ஒரு குவியல் வெப்பமே அந்த குவியல்லிருந்து ஒரு ஈத்தம்பழத்தை ஹசன் அலி அவர்கள் உடனே வாயில் போட்டுடுறாங்க சாப்பிட்றதுக்கு. உடனடியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, துப்பிவிடும் துப்பிவிடும், அது நாம் சதக்காவுடைய பொருள்களை உண்பதில்லை என்பது உமக்கு தெரியாதான்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாங்க. அதை துப்பி விட்டுருங்க, நீங்கள் சாப்பிடவே இல்லாது, அது சதக்காவாக கிடைத்த பொருள், அதை நாங்கள் சாப்பிடக்கூடாதுன்றது. அந்த நிமிடமே ஹசன் அலி அவர்களை நேர் வழிபடுத்துகிறாங்க. புகாரி முஸ்லீமில் அது பதிவு செய்யப்படுது. ஆகவே சிறியவர்களுக்கு நாங்கள் சின்னதுலேருந்தே நன்மை எது, தீமையான காரியங்கள் எது, ஹலால் எது, ஹராம் எது, நட்பழக்கம் தீய பழக்கங்கள் இவை, இது எல்லாத்தையும் சின்ன காலத்திலேயே அடிப்படையிலேயே அவங்களுக்கு கொடுத்துட்டு விட்டோம்ண்டா அவங்க வந்து வாழ்க்கை பூராக அதை உறுதியாக கடைபிடிப்பாங்க. ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையுமான்ற ஒரு பழமொழி இருக்குது இல்லையா. ஆகவே சிறு வயதிலேயே ஒரு குழந்தையை நாங்கள் சரிப்படுத்தலாட்டி நேர்படுத்தலாட்டி அதில் கவனியீனம் இருக்கக்கூடாது, நேர்முறையில் படுத்தலாட்டி அவர்கள் பிற்பகுதியில் ஒரு காலமும் அவர்கள் திருந்த மாட்டார்கள், சீர்கேடான கொடிய விடயங்களில் ஈடுபட தொடங்கி வருவார்கள். ஆகவே சிறுவ பிராயத்திலே அவர்களை நாங்கள் கட்டாயம் நேர் வழி காட்டணும், அது அன்பான முறையில் அவர்களை அரவணைத்து ஒழுங்கான முறையில் அவர்களுக்கு நேர் வழி காட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட வாழ்க்கை வரலாறு மூலம் நாங்கள் அறிந்து கொள்கின்றோம். சிறு வயதிலே அவர்களோட மனதில் ஏதாலும் நல்ல விடயங்களை நாங்கள் பதித்து விட்டோம் என்று வைத்தால் அது வந்து பிறகு எக்காலத்திலேயும் அவர்கள் அதை வழி தவறாம் விட மாட்டார்கள். ஆகவே அவங்க அந்த நேர்வழி காட்டிய நேர்வழியிலேயே போய்கொண்டே இருப்பாங்க. நபி அவங்க சொல்கிறாங்க, நபி அவங்க எந்த அளவு அன்பாக இருக்கிறாங்கன்னா அவங்களோட பேர பிள்ளைகள் அவர்கள் தொழுதுண்டிக்க போக்கள் அவங்கள முதுகில் ஏறி விளையாட தொடங்கி விடுவாங்களாம். ஆனாலும் நபி அவர்கள் அந்த குழந்தைகளை இறக்கி விடவோ அப்படி கஷ்டப்படுத்தவோ மாட்டாங்களாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்குண்டா அவங்களோட சுஜூது அவர்களோட தொழுகையிட சுஜூதை நீட்டிக்கொண்டே போவாங்களாம். அந்த குழந்தைகள் விளையாடி விட்டு முதுகிலிருந்து இறங்கும் வரங்காட்டியும் வரையிலும் அந்த சுஜூதை நீட்டிக்கொண்டே போவாங்களாம். அந்த சுஜூதில் கூட நிறைய பிரார்த்திப்பாங்களாம். இந்த குழந்தைகளோட நலவுக்காக வேண்டி நன்மைக்காக வேண்டி நிறைய அந்த பிரார்த்தனை ஈடுபடக்கூடியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். தொழுகையில் கூட நபி அவங்க குழந்தைகள் மீது சிறுவர்கள் மீது அன்பு காட்டியவர்களாக காணப்படுறாங்க. ஆகவே சிறுவர் மீது அன்பு காட்டுறது பெரியோருக்கு மரியாதை செல்வதும் நாங்கள் கட்டாயம் இஸ்லாத்தில் வரக்கூடிய ஒரு பண்பாடாக இருக்குது. ஆகவே சிறுவர்கள் மீது நாங்கள் கட்டாயம் பெரியவர்களாகிய நாங்கள் சிறுவர்கள் மீது கட்டாயம் அன்பு காட்ட வேண்டும் என்பது தான் இஸ்லாம் விரும்புது. அந்த விதத்தில் நாங்கள் அன்பு காட்டலாட்டி நாங்கள் இஸ்லாமியர்கள் இல்லை, காஃபிர்களாக கூட மாறக்கூடிய நிலப்பாட்டில் நாங்கள் இருக்கக்கூடியவர்களாக மாறிவிடுவோம். ஆகவே அல்லாஹ் எங்களை பாதுகாக்கணும். சிறுவர்கள் மீது நாங்கள் அன்புடன் அவர்களோட உரிமைகளை மதித்து அன்போடு ஆதரவோடு நடந்து கொள்வதற்கு எங்களுக்கு விளக்கத்தோடு சிறப்பான முறையில் அவர்களை அணுகுவதற்கு அல்லாஹ் எங்கள் எல்லாருக்கும் உதவி செய்ய வேண்டும். பாடம் விளங்கிருக்கும் நம்புகிறேன். நாங்கள் இப்போது நாங்கள் பயிற்சிகளை செய்து பார்ப்போம். பாடம் விளங்கியிருந்தால் தெளிவாக உங்களுக்கு பயிற்சிகள் இலகுவான முறையில் கேட்குற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த மாதிரியான வடிவில் தான் உங்களுக்கு எக்ஸாம்லேயும் கேள்விகள் வரும். கேள்விகளில் எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி டைப்பில் தான் இந்த பயிற்சி இருக்குது. இந்த விதத்தில் கேள்விகள் உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்குது பரீட்சைகளில். பாருங்கள், முதலாவது கேள்வி, சிறியோர் மூத்தவரிடம் எதிர்பார்க்கின்ற மூன்று விடயங்கள். முக்கியமான மூன்று விடயங்கள் இருக்குது, நாம் சொல்லி தந்திருக்கேன். அது இல்லாமையும் பல்வேறு விடயங்கள் சிறுவர்கள் எதிர்பார்க்கின்றாங்க. அந்த முக்கியமான மூன்று விடயங்கள் எது,
அதைத்தான் கேள்வியாக கேட்குறாங்க. ஹசன் அலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் யாருடைய மகன்? அவரை அபூபக்கர் சித்திக் அலி அவர்களின் தோளில் தூக்கி வைத்து கொண்டாங்க. முதலாவதே ஒரு சம்பவம் பார்த்தோம், அபூபக்கர் சித்திக் அலி அவங்களையும் அலி அலி அவர்களையும் இன்சிடெண்ட் உண்டு, அதில் தான் அந்த கேள்வி வந்திருக்குது. மூன்றாவது பாருங்கள், அன்பு காட்டப்படாத சிறுவர்கள் எவ்விதமான பாதிப்புகளுக்கு உட்படுகின்றனர், ஏற்படும் பாதிப்புகள் மூன்று. தீய வழியில் என்ன விதத்தில் பாதிப்புக்கு உட்படுவாங்கன்னு நான் சமுதாயத்தில் என்ன விதத்தில் மாறுவாங்கன்ற சொல்லி தந்திருக்கிறேன். மூன்று கேட்குறாங்க, பாதிப்புகள் மூன்று. ஓகே, நிறைய பாதிப்புகள் இருக்குது, அதில் மூன்று. நான்காவது, நபி அவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபு ஹஃப்ஸ் அலி அவர்களுக்கு கூறிய அறிவுரை யாது? அபு ஹஃப்ஸ் அலி அவர்கள் பிழையான ஒரு விடயம் சொல்லி செய்து கொண்டிருக்கிறாங்க சாப்பிடுற நேரம், அந்த நேரம் அவர்கள் கூறிய அறிவுரை என்ன? பெற்றோராயினும் பிள்ளைகளிடம் போய் கூறக்கூடாது என்று வலியுறுத்துகின்ற ஒரு ஹதீஸ், ஒரு அம்ர் அலி அவர்களோட மனைவிட ஒரு விடயம் பார்த்தேன், அதில் தான் அந்த கேள்வி கேட்டப்பட்டிருக்குது. ஆறாவது கேள்வி, சிறியோர் மீது நபி அவர்கள் காட்டிய அன்பு காட்டிய முறையை கேட்குறாங்க. பல்வேறு விதத்தில் அவர்கள் உபகாரம் செய்பவர்களாக இருந்தாங்க, அந்த முறையைத்தான் கேட்குறாங்க. ஏழாவது கேள்வி, நீங்கள் உங்களை விட வயதில் சிறியோரால் மீது அன்பு காட்டிய அனுபவம் ஒன்று, நிறைய அனுபவங்கள் இருக்குது உங்களுக்கு, தம்பி தங்கை இருப்பாங்க, இல்லாட்டி அயலவர்களில் சிறுவர்கள் இருப்பாங்க, அவங்கள் மீது நீங்கள் அன்பு காட்டிய ஒரு அனுபவம் ஒன்று சின்னதாக எழுதுங்கன்னு கேட்டுக்கிறாங்க. ஆகவே பாடம் கிளியராக தெளிவாக இருக்கும்னு நம்புகிறேன். ஜஸாக் அல்லாஹு ஹைர்.